வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி டிசம்பர் 31 நிறைவு பெற்ற நிலையில் அன்று தாக்கல் செய்ய இயலாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கொரோனா இரண்டாவது அலை காரணமாக வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூலை 31 செப்டம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டது. புதிய வருமான வரித்தளத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் இருப்பதாக புகார்கள் வந்ததையடுத்து கடந்த ஆண்டு இறுதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. டிசம்பர் 31 வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதவர்கள் தாமதமாக வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய முடியும். காலக்கெடுவிற்கு பிறகு வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டால் அது தாமதமான ரிட்டர்ன் எனப்படும். ஆனால் இதற்கு வரி செலுத்துவோர் நிதிச் சட்டத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்த வேண்டும். அதிகபட்சம் 5,000 ரூபாய் வரை விதிக்கப்படலாம். இந்த அபராதத்துடன் மார்ச் 31, 2022 வரை வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யலாம். மொத்த ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உள்ளோருக்கு 1,000 ரூபாய் மட்டுமே அபராதமாக விதிக்கப்படும். வரி விலக்கு வரம்பான 2,5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் உள்ளவர்களுக்கு தாமத கட்டணம் இல்லை. ஏற்கனவே வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தவர்கள் அசல் வரி கணக்கை தாக்கல் செய்யாத நிலையில் திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யலாம். 2021-22 திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி வரும் மார்ச் 31 டிசம்பர் 31 வரை 5,89,00,000 பேர் வருமான வரி கணக்குகளை புதிய இ ஃபைலிங் தளத்தில் தாக்கல் செய்துள்ளனர். இதில் டிசம்பர் 31 மட்டும் 46,00,000 அதிகமான வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன.